ஜவர் சேனல் அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கங்கள். சேலத்து செம்மல்கள் என பெயரிட்டு வித்தியாசமான விஷயங்களை தொகுத்தளிக்கும் வண்ணமாக வித்தியாசமான நபர்களை பேட்டிக்கண்டு வித்தியாசமான செய்திகளை சொல்லுகின்றோம். அவ்வகையில் ஜவஹர் சேனல் ஒரு அற்புதமான செய்தியை நிகழ்த்தி வண்ணமாக இருக்கின்றது. சேலத்து செம்மல்கள் என பெயரிட்ட காரணம், சேலத்துக்குள்ளே செம்மல்களாக இவர்கள் இருந்தும் கூட வெளியில் அதிகம் தெரியாதவர்களாக, அதிகம் உணரப்படாதவர்களாக, அதிகம் காண்பிக்கப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் காண்பித்தலில் முதல் இடத்தை பெறுவதாக அமைந்துள்ளது இந்த ஜவஹர் சேனல். அதன் மூலமாக சேலத்து பிரபலங்களாக, சேலத்துக்கு இவர்கள் பெருமை தேடி இருந்தவர்களாக, சேலத்தால் பெருமைப்பட்டவர்களாக இருந்த சில நபர்களை சென்ற நாட்களில் நாம் பேட்டி கண்டு தொகுத்தளித்தோம். காலை நேரங்களில் அழகான நல்ல மனிதர்களுடைய முகத்தை பார்த்தாலே நல்லது என்று சொல்வார்கள். அவ்வகையில் இந்த சென்ற வாரங்களில், சென்ற நாட்களில் இசைப்பள்ளியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சங்கர் ராமனையும், வித்யாவாணி வித்யாலயனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனையும், சேலத்தில் முதல் கலைமாமணி பட்டம் பெற்ற மணிகண்டன் சார் தவில் அவர்களையும், தபலாவில் அற்புதமான நாதமளிக்கின்ற ஆனந்தையும், கல்வித்துறையில் முத்திரை பதித்த பாரதி வித்யாபாரதியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய, இப்பொழுது வித்யா பாரதி பள்ளிக்கூடத்தினுடைய தாளராக இருக்கக்கூடிய வசந்தா வானமாமலையும் முதலான இந்த நபர்களை அழகாக நாம் பேட்டி கண்டோம். அதன் தொடர்ச்சியாக பல கலைகளை அறிமுகப்படுத்தும் வண்ணமாக யோகாவில் முத்திரை பதித்த அந்த கலைச்செல்வி மேடம் அவர்களையும், மெடிடேஷனில் தியானத்தில் முத்திரை பதித்தவராக இருக்கக்கூடிய விஜயகுமாரி கோபாலையும் நாம் பேட்டி கண்டோம். இன்றைய தினம் வித்தியாசமாக சேலத்தில் முத்திரை பிடித்த நபர்களாக வலம் வருபவர்கள் சில பேரை நாம் பேட்டி காண இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாக நாம் அறிமுகப்படுத்துவது உழைப்பால், கைகளால் உயரிய நிலைக்கு வந்த சேலத்து செம்மலாக, சேலத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அம்மாபாளையம் என்ற பகுதியிலிருந்து இன்று இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இவரை தெரியும் என்கின்ற அளவுக்கு உயர்ந்தவராக இருக்கக்கூடியவரை உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று அழைக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்புகளை அளித்தும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும், நல்ல குழந்தைகளுக்கு தகப்பனாராகவும் இருக்கக்கூடிய, பெருமை பெற்றவராக இருக்கக்கூடிய அசோக் பில்டர்ஸ் என்கின்ற மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்துவராக இருக்கக்கூடிய திரு அசோக் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். திரு அசோக் அவர்களுடைய அந்த ஆரம்ப கால வாழ்க்கை, எப்படி அவர் எந்த அளவுக்கு வந்தார் என்பதை அவரிடமே கேட்போம். ஜவஹர் சேனல் நண்பர்களுக்கு அன்பர்கள் சார்பாக உங்களை வருக வருக என்று வரப்பதில் சந்தோஷப்படுகின்றோம். உங்களுடைய ஒர்க்கை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ஆச்சரியமாக இருக்கிறது வந்து, நீங்கள் இந்த எல்லையை தாண்டி, தமிழ்நாட்டுடைய எல்லையை தாண்டி வெளியில் ஏராளமான வேலைகள் செய்வதாக அறிகின்றோம். அது முக்கியமாக நிறைய பாம்பேலாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிறிய ஒரு குக்கிராம்னு தான் சொல்லணும், அம்மா பழங்கிற ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து இவ்வளோ அளவுக்கு நீங்கள் உயர்ந்ததற்கு உங்கள் உழைப்பு தான் நிச்சயமாக ஒரு மூலதனமாக இருந்திருக்கணும், அதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய தாய் தந்தையர் எங்கே எப்படி உங்களை வந்து ஆரம்பத்தில் வந்து ஈடுபடுத்தினார்கள், நீங்கள் எப்படி மேலே வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வந்து மொத்தம் நாங்கள் எட்டு பேரில் நாலு பொண்ணுங்க, நாலு பசங்க, அதில் நான் வந்து மூணாவது ஆள். நாங்கள் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் நைன்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா காலாயிட்டார். இறந்து விட்டதுனால நான் வந்து மறுபடியும் இந்த தொழிலுக்கு வர சூழ்நிலை ஆயிடுச்சு. கட்டடக்கலையில் நான் இதில் வந்துட்டேன். வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நான் வந்து தீவிரமாக இதில் வந்து ஏதாச்சும் சாதிக்கும்னு நினச்சி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மூணு வருஷம் நான் வந்து கடுமையான உழைப்புனால் ஒரு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மூணு வருஷத்துக்கு மேலே அப்புறமேட்டு நான் தனியாக சொந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை ஒர்க் பண்ணேன். அப்படிங்கும்போது சேலத்தில் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் திறமையை பார்த்துட்டு சென்னையிலேருந்து சிவசங்கர்னு ஒரு இன்ஜினியர், அவர் வந்து ஏவிஆர் நகடையும் ஏவிஆர் அவர் வீடு காந்தி ரோட்லேயும் பண்ணார் சேலத்தில். அவர் வந்து பிளானிங் ஆர்கிடெக்ட். அவர் என் திறமையை பார்த்துட்டு அவர் வந்து சென்னை கூட்டிகிட்டு போனார். சென்னையில் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டல், ரீமெல்டியன் ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் வந்து
என்ன பண்ண சொல்லி ஸ்பெஷல் எலிவேஷன் ஒர்க்கு ஆர்னமெண்டல் ஒர்க்கு அது பூரா நான் ஒரு 3 வருஷம் அந்த ஹோட்டலை நான் பண்ணி கொடுத்தேன் கத்திப்பாராவுக்கு முன்னாடி. அப்படியே நான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே படிப்படியாக அவர் அதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவர் பெரிய ஒர்க்லாம் ராணி மையம்மாள் டவர்ஸ்னு எம்ஏ ராமசாமி அவரது அடையாறு ஐயப்பன் கோயிலில் அவரது ஒரு 10 பிளாக்கு 100 வீடு அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இது மாதிரி ஒர்க்கு ஆரமண்டல் ஒர்க்கு எலிவேஷன் ஒர்க்கு இது மாதிரி நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து சென்னையில் பூரா நான் ஒர்க் பண்ணேன். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அதை படிப்படியாக செய்ய செய்ய நான் 10 வருஷமாக அந்த சென்னையில் பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரஜினிகாந்தது அரியந்த்து இப்படி பெரிய பெரிய மோஸ்ட் ஆஃப் த பெரிய பிக் பில்டிங் ஃபுல்லாக நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிது வாய்ப்பு கிடச்சிது. நான் அதை வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நிறையா அது வந்து பேர் சொல்ல அளவுக்கும் நம்ம சிறந்த விளங்குது அந்த கட்டட பூரா. இங்கே சேலத்தை எடுத்துக்கிட்டால் கூட நகைக்கடை பூரா நான் பண்ணதான் ஏவிஆர் ஏஎன்எஸ்ஸு கல்யாண ஜுவல்லர்ஸு ஆளுக்காசு செல்வ மாளிகை இந்த நகைக்கடை பூரா இங்கே சேலத்தில் நான் பண்ணிருக்கேன். பெரிய பெரிய விஐபிங்க வீடு அசோக் ராமன் வீடு இது மாதிரி பெரிய பெரிய விஐபி வீடுகளும் நான் பண்ணிருக்கேன். அது இல்லாமல் அரியலூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு 350 வீடு செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூரில் மேல் ஃப்ளவர்னு அவருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு நிறையா கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு 600 வீடு அப்பார்ட்மெண்ட்ஸு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மாதிரி பிஜிபி காலேஜ்னு நாமக்கல் பரமத்தி வேலூரில் ஒரு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த காலேஜ். அது ஒரு 10 இயர் நாங்கள் அதை ஒர்க் பண்ணோம். இப்படி அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஆமாம் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். அதே மாதிரி இது உழைப்பு தான் மெயினாக இல்லையா உழைப்பு பண்ண போண்டா அதோடைய அவங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுறது தான் எங்களுடைய நோக்கமே. எங்கள் பணம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பை 100% மேலே செஞ்சு கொடுக்குறது தான் என்னுடைய நேர்த்தியான வேலை. ஆமாம் திறமையான அணுகுமுறை இது எல்லாம் இருந்ததுன்னா எப்படி வேணா உயரலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே நான் சொல்லலாம். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சார் அசோக் சொன்னதில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் கிடச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க தங்க கைகளை நம்புறதே இல்லை. எங்கேயாப்போ ஒரு கை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு 30,000 ரூபா சம்பாதிச்சலாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல இந்த திறமைக்கேற்ற பணமும் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து உலகுக்கு உணர்த்தும் வண்ணமாக இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய 2 குழந்தைகளையுமே இதே லைனில் தான் கொண்டிருக்கேன். ஆமாம் எனக்கு வந்து 2 சன்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே நான் பிஆர்க்கு ஆர்கிட் படிக்க வச்சுருக்கேன். இப்போ எம்ஆர்க்கு படிச்சுட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். அப்புறமேட்டு அவனுங்க வந்து இந்த துறையில் தான் கொண்டு வந்திருக்கான். அது இல்லாமல் இந்த துறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால நான் விரும்பி என் பசங்களும் இந்த லைனுக்கே கொண்டு வந்தேன். அவனுங்களும் இப்போ கட்டட சம்மந்தமான பிளானிங்கு இன்டீரியர் இது எல்லாமே அவனுங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க. இன்டீரியரில் வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக என் பசங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே வெளிமாநில ஆளுங்க வச்சுக்கிட்டு இன்டீரியர் வந்து புதுமையான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து கட்டடக்கலையை வந்து இப்போ நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஏபிஆரோடைய ஜாப் எங்கே அவங்க கடை போட்டாலும் அவங்க கடையை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் பாண்டிச்சேரியில் பண்ணிருக்கேன். தமிழ்நாடு ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் நான் பண்ணலை மற்ற எல்லா ஊர்லேயும் நான் பண்ணிருக்கேன். அவரோட பில்டிங்கு அவர் வந்து எனக்கு வந்து முதல் எடுத்துக்காட்டு அவர் தான். அவர் தான் அவருடைய பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து கிடைச்ச வேலையை அப்படியே பாரம்பரியமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க கொண்டு வந்திருக்கேன். அவருடைய திறமையும் அவருடைய தன்னம்பையும் எனக்கு வந்து அவர் முன் உதாரணமாக நான் எடுத்துட்டேன். அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ஓரளவுக்கு நான் விடாமுயற்சியாக நான் பண்ணேன். சுதர்சனம் தான் எனக்கு வந்து முன் உதாரணம். அதே மாதிரி அசோக் ராமன் எஸ்பி பெருமாள் முதியார் அவர் சிறந்த மனிதர் சிறந்த அறிவாளி. அவர் வந்து எனக்கு வந்து நல்ல நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாடுங்க நல்ல திறமையும் எப்படி இப்படி பண்ணணும் எப்படி இப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான்னு சொல்லலாம். ஆனால் அவரோட லைனு வேறு. அவர் வந்து கட்டிடக்கலையில் அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் வந்து ஃபேர்னஸர் அவர் வீடு நான் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி சேலத்தில் ரொம்ப அழகான வீடு எடுத்துக்கிட்டால் அவருடைய வீடு தான். அடுத்தது வரலட்சுமி அவருடைய வீடு 2வது வீடு.
ஏவிஆர் தான் மொத மொதல் இருந்தது. இப்போ ஏஎன்எஸ் எடுத்துக்கிட்டால் என்ன நாக்கடையில் சிறந்த கட்டட கடையில் சிறந்த விளங்குது. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் பெரிய பெயர்களை வந்து சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டணம் பண்ணி கொடுத்துருங்க. அது ஒரு சேலத்தில் வந்து சேலத்துலேயே மற்ற ஊரில் சேர்ந்து சுமாராக எவ்வளோ ஹவுசஸ் பண்ணியிருப்பீங்க? நான் அது வரைக்கும் 1350 வீடு சின்ன வீடு பண்ணி கொடுத்துருக்கேன். கிளைண்ட்டுங்க சின்ன சின்ன 1000 ஸ்கொயர் ஃபுட்லேருந்து ஆரம்பித்து அசோக் சார், இப்போது உங்கள் எக்ஸ்பர்டைஸ் வந்து இப்போது உங்கள் அசோக் பில்டர்ஸோடு நின்றுடுதா, இல்லை உங்கக்கிட்ட அந்த டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் வேலை கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வந்து மேலே ஷைன் பண்ணுற அளவுக்கு யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு நான் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து என்கிட்ட 32 இன்ஜினியர்ஸுங்க ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து படிக்காது இருந்தாலும் படித்த திறமையான ஆளுங்களை வச்சு படிப்பு இன்ஜினியர்ஸை வச்சு ஒர்க் பண்ணிட்டேன். அவங்கள வச்சு எந்த சைட்டுக்கு எப்படி ஆள் திறமையான ஆளை மேஷனை வேணுங்கிற ஆளுங்க அனுப்புறது என்னோடய தனிப்பட்ட திறமையில அந்த இன்ஜினியர்ஸ் சூப்பர்வைசிங் பண்ணி நல்லா பண்ணி பல இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே இங்கே நம்ம சேலம், தருமபுரி, ஒசூர், இப்போ இந்த பக்கம் வந்து வர ஆளுங்க தான் மெயினாக. எல்லாமே சென்னை ஆளுங்க யாருமே வைக்கிறதில்ல. நாங்கள் எல்லாமே இங்கே சேலம் சம்மந்தப்பட்ட மேட்டூர் இது மாதிரி இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் போவாங்க. ஒரு 1000-2000 பேர் இங்கேருந்து போய் சென்னையில் வரமுன்னா 10 வருஷமாக நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து கல்வி வாய்ப்பு இல்லைன்னு இருந்து கூட இப்படி ஒரு தொய்வு மனதோடு உக்காந்துடாமல் ஒரு முனைப்போடு ஒரு எந்த தொழில் பண்ணாலும் ஒரு உத்வேகத்தோடு பண்ணோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு வந்து நிச்சயமாக அதுக்குண்டான அந்த ஈடு, அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாகவே தான் உங்களை பார்க்குறோம். இதில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கேள்வி ஞானத்தின் மூலமாகத்தான் இது வந்து ஒவ்வொரு ஃபீல்டையும் பற்றி பேசும்பொழுது இந்த கட்டிடக்கலையில் யார் நல்லா நிறைய பண்ணுறாங்க, அந்த உழைப்பால் உயர்ந்தது யார் அப்படின்னு நாங்கள் அசஸ் பண்ணும்பொழுது உங்கள் பேர் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் ஜவஹர் சேனல் நண்பர்களுக்கு வந்து உங்களை அறிமுகப்படுத்தணும். சேலத்து செம்மலாக ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு தெரியுது, காட்டிலும் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு இன்னொன்று ஜவஹர் சேனலோட ரீச் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு ஆங்கராகவோ நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராகவோ வந்து கூட எனக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்தது. ஆனால் அண்மை காலங்களில் என்னுடைய அவங்க கூட இருந்து நான் இந்த செய்கிற பணியில் வந்து இப்படி கூட ரீச் இருக்குமா, காமன் மேனுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு இந்த ஜவஹர் சேனல் இருக்கிறது வந்து சேலத்து செம்மல்களை அடையாளம் காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் பார்க்குறவங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதில் குறிப்பிட்டபடி ஏதாவது ஒரு வந்து இதில் தடங்கல்கள் சவால்கள் ஏதாவது இந்த சமாளித்து அதை வெளியில் வந்து அவார்டுகள் நிறையா வாங்கியிருக்கேன். கவர்னர் அவார்டு வாங்கியிருக்கேன், 4-5 கலெக்டரேட் அவார்டு வாங்கியிருக்கேன், அப்புறமேட்டு நிறையா நிச்சயம் அப்புறமேட்டு 27 அவார்டுகள் மொத்தம் நான் வந்து பில்டிங் பண்ணதில் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இவர் பழனி பெரியசாமி அவர் ஹோட்டல் ரீமில்டியன் ஹோட்டல் பண்ணும்போது அவர் வெளிநாட்டிலேருந்து அந்த ரீமில்டியன் ஹோட்டலோடைய சேர்மன் வந்து எனக்கு ஒரு பர்ஸு கொடுத்தாரு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவங்களாக நினச்சா கூட அது சந்தோஷமாக இருக்கக்கூடியது. சவால்கள்னு ஏதாவது கஷ்டத்தில் இருந்து மீட்டு எடுத்து வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வறுமை தான், வறுமையிலேருந்து வந்தவன் தான். இருந்தாலும் நான் படிப்படியாக என் முன்னேற்றம் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அதை எதிர்கொண்டு அந்த வறுமையை இல்லாத அளவுக்கு வேலை ஒர்க் பண்ணுறவங்க அந்த வறுமையை போக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு ஒர்க்கு நிறையா கொடுத்து அவங்கள செய்ய வச்சு அவங்க குடும்பத்தில் வறுமையும் நிறையா போயிருக்கேன். என்னால் வாழ்ந்த குடும்பங்கள் நிறையா இருக்குது. அதேமாரி இன்ஜினியர்ஸும் நிறையா உருவாகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனிமுடியாக இப்போ நிறைய சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க இப்போ தனியாக பண்ணுறாங்க. ஸோ தான் மட்டும் உயர்ந்ததோடு நில்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் உயர வைத்து அவர்களுக்கு வழியை காமிச்சு ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கும்
சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கும் நான் கட்டடக்கல்னா முதல்ல வந்து பாவம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி ஒரு கட்டக்கடலில் சாதாரண ஒரு தொழிலாளி கூட 1000 ரூபா சம்பாதிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாகியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவங்க உழைப்பு முதல் மூலதனமாக போட்டாங்கன்னா கஷ்டங்கிறது நிச்சயமாக குறைவாக இருக்கும். அவங்க அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வைக்கணும், குழந்தைங்களை படிக்க வச்சு இதே இந்த ஆர்கிடெக்சர்லேயும் இந்த சிவில் இன்ஜினியரிங்லேயும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு அளந்தால் கூட வேறு ஒருத்தர் வச்சு அளக்கணும், எக்ஸ்பர்டைஸ் பண்ணும்போது இப்படி பண்ணலாமாங்கிறது இன்ஜினியரிங் டெக்னிக் சரியாக இருந்த காலத்தில் இதையும் தெரிஞ்சு உழைப்போடு சேர்ந்து வந்துட்டாங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அழகான அது உங்கள் குழந்தைங்க. எனக்கு வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு முகேஷ் தான் ஒர்க் பண்ணேன், அவர் தான் முகேஷ் ராஜ்ரால் ராஜ்ரால் ஃபஸ்ட்டு முகேஷ் அசோசியேட்ஸ் அவர் ராஜ்ரால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ரமணேஷ் சங்கர் அவர் இன்ஜினியர், அவர் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நல்ல பெரிய பெரிய பில்டிங் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிவசங்கர் வந்து அவர் தான் மெயின், அவர் சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. அப்படின்ட்டு தீபக் மேத்தான்னு பாம்பே அவர் வந்து கொஞ்சம் ஒர்க்கை கொடுத்தா, நீத்துக்கொலின்னு ஒரு மேடம், அந்த மேடம் வந்து பழக்கமாக பேலஸு பாம்பேயில் அந்த இது ஹைதராபாத்தில் சான்ராபாத்தில் கைத்தன் ஃபேன் ப்ரப்பரேட்டர் வீடு இது மாதிரி பெரிய பெரிய வீடெலாம் அந்த பாம்பே நீத்துக்கொலி அம்மா வந்து எனக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாமே இங்கே சேலத்து ஆளுங்க தான், இங்கேருந்து நாங்கள் கூட்டி போய் நாங்கள் ஸ்பெஷலாக எங்களுடைய ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு பாம்பே வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அப்படின்ட்டு தமிழ்நாடுல இந்தியாவில் ஒரு 10 இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாகவே மேஜராக நான் டச் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன பெரிய பெரிய நபர்களுடைய பெயர்களில் நீங்கள் உங்களுடைய உள் உழைப்பு இருக்கிறது, ஆனால் அவங்க பண்ணியிருக்கிறது அந்தந்த வீடு வந்து இவர் வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிய அதுக்குள்ளே ஆக்சுவலாக பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா சேலத்துலேருந்து போட்ட செம்மலாக ஒரு அழகாக இத்தனை விஷயங்களை செய்திருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நிச்சயமாக பாராட்டுதல்கள். அந்த அதோடு சேர்ந்து இந்த உழைப்புக்கு வந்து அங்கீகாரமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இல்லைனா இவ்வளோ பேர் எங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு அழகான எக்ஸ்பர்டைஸ் வந்து பகிர்ந்தளித்தமைக்கு ஜவஹர் சேனல் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய குழந்தைகள் மேன்மேலும் வளர வேண்டும், அசோக் பில்டர்ஸ் இன்னும் நல்ல இட் ஷுட் ரீச் மச் மோர் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.